Hi friends, welcome to Aragi Illam. இப்போ நம்ம ஒரு cheesy stuffed mushroom தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக. அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், கரம் மசாலா, மிளகாத்தூள், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொடமிளகாய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன் துருவிக்கலாம், அப்புறமா மஞ்சள் தூள், கடலை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் கொஞ்சம். இப்போ நம்ம முதல்ல இந்த மஷ்ரூம்ஸோட ஸ்டெம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய மஷ்ரூம்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ்லாம் வந்து அப்படியே இந்த கிரேவி பண்ணுறதுக்கு, ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய மஷ்ரூம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதையும் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. மஷ்ரூம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி. இப்போது மஷ்ரூமை மேரினேட் பண்ண தயிரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கடலை மாவு கொஞ்சம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும், ஏன்னா கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கட்டிலாம் இல்லாமல். இது கூட கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா கலக்கி வச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்டில் நம்ம உள்ள ஸ்டஃபிங் இதெல்லாம் ரிமூவ் பண்ண மஷ்ரூம்ஸை இதுக்குள்ளே போட்டு லைட்டாக அந்த இது கோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடையாமல் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்து மேலேயும் நல்லா கோட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது ஒரு 20 minutes அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது உள்ளே போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொடமிளகாவை இதில் சேர்த்துடலாம். வதக்கிட்டு நம்ம இந்த மீதியான மஷ்ரூம்ஸ் ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடுறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூனு,
கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம விட வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வரும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு, அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. இதில் கொஞ்சமாக சீஸ் கொஞ்சம் அந்த பைண்டிங் இது ஸ்டஃபிங் பைண்டிங்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்ச மஷ்ரூமை எடுத்துக்கலாம். ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங்கை அந்த மஷ்ரூம்குள்ளே அப்படியே வச்சுடுங்க. நல்லா வச்சு உள்ளே இருக்க மாதிரியே நல்லா அழுத்தி விட்டுருங்க. எல்லா மஷ்ரூம்லேயும் இதே மாதிரியே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படியே நீங்கள் பேக் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இப்போது கொஞ்சமாக ஆயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பேனில் நான் ஆயில் விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு ஒரு மஷ்ரூமாக எடுத்து நம்ம இந்த ஆயிலில் போட்டுருங்க. இந்த மசாலா சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பிடணும். அது ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, இல்லைனா கலந்து போயிடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பிடலாம். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். இந்த மஷ்ரூம்லாம் நான் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சீஸை வந்து ஒவ்வொரு மஷ்ரூம் மேலேயும் அப்படியே மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு திரும்ப அந்த சீஸ் உருகிற டைமுக்கு வச்சா போதும். அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆன உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நன்றி.